பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வெள்ள அடிக்கிறதுக்கு ஏண்டி, நம்ம வீட்டுல ஒரு விளக்க மாத்த எடுத்து கூட்ட சொன்னா மூஞ்சி கோணிக்கிட்டு போகும். இப்ப பள்ளிக்கூடத்துல போய் வெள்ளை அடிச்சிட்டு வந்திருக்கீங்க. பாட்டி, நாங்க என்னவோ பேங்க்ல போய் கொள்ளை அடிக்க போன மாதிரி இல்ல பேசுற. நாங்க என்ன ஆசைப்பட்டா வெள்ளை அடிக்க போனோம்? பின்ன என்ன பண்றது? அந்த நர்மதா வந்து சாட்சி சொல்வான்னு பார்த்தா சதுப்பி விட்டு போயிட்டான். எஸ்பி செம்ம கடுப்பா இருக்காரு. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவரு இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, இவ எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா. எல்லாரையும் கூட்டிட்டு போய் வெள்ள அடிக்க வச்சுட்டா. என்னையே வெள்ள அடிக்க வச்சுட்டா தெரியுமா? பயமுடு. எப்ப பார்த்தாலும் விளையாட்டா போச்சு. ஆமா, அந்த கலிவரதன் கூட பிரச்சனைன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? என்னடி சித்ரா, இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு நல்ல மவுசே வந்திருக்கு. பின்ன சிதம்பரம் குடும்பத்து கையால வெள்ளை அடிச்சா சும்மா தக தகன்னு இருக்கும்ல. என்ன நக்கலா? உங்களெல்லாம் நக்கல் பண்ண முடியுமா? மிஷினை வச்சு அடிச்சா கூட இவ்வளவு பிரமாதமா யாருனாலையும் அடிக்க முடியாது. ஹலோ, நீங்க எங்களை பாராட்டுறீங்களா இல்ல நக்கல் பண்றீங்களா? பா, வாய் முடிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போய் வேலையை பாருங்க. ஆமா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். வெள்ளை அடிக்கிற வேலை இருக்குல்ல, அந்த மாதிரி. எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நீங்க வெள்ளை அடிக்கிறத நாங்க நின்னு வேடிக்கை பாக்குறோம். ஏடா மோனே, இதுக்குதான் ஆரம்பத்திலே சொன்னோம், உங்க குடும்பத்துக்கே வாய் சடல் தான் ஜாஸ்தி, ஒரு புள்ள கூட புடுங்க முடியாதுன்னு. என்னமோ நான் போலீஸ்காரி, புலனாய்வு புலி, அப்படி இப்படின்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னா, புளிய கரைச்சு குழம்பு வைக்கிறதா ரசம் வைக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருந்தா இங்க வந்து வெள்ளல அடிச்சிட்டு இருக்க. மரியாதையே போயிரு, இல்லன்னா அவ்வளவுதான். இதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே, இதுதான். எடுத்து எடுப்புல வாய்க்கு வந்தது ஏதாவது பேசுவீங்க, கடைசியில இது மாதிரி ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப பேசாத, அந்த நர்மதா மட்டும் அடையாளம் காட்டே இருந்தா இந்நேரம் உங்க ரெண்டு பேரும் ஜெயில தள்ளி களி தின்ன வச்சிருப்பேன். நீ உங்க அண்ணன் மாதிரிதான், வாயிலே உதாரு ஊரே தவிர வேற எதுக்குமே லாய்க்கு இல்ல. என்ன ராகிணி, அவங்க கிட்ட எதுக்கு தேவையில்லாத பம்பு? நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு, பாதி சுவர்தான் அடிச்சிருக்கோம். வா, நம்ம வேலையை பார்ப்போம். இல்லம்மா, வெளிச்சம் போயிடுச்சுன்னா இருட்டினதுக்கு அப்புறம் அப்பாக்கு ரொம்ப கஷ்டம். அதான். அப்பா, நீ வாய் மூடிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? பரவாயில்லையே, வெள்ளை அடிக்கிற வேலையை குடும்பத்தோட சேர்ந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி பண்றீங்க போல இருக்கு. ஏய், அவ்வளவுதான். நான் போலீஸ் பாப்பா, ஆவுன்னு சொல்றேன். இவரு எங்க அப்பன் மரியாதையா பேசு, இல்ல கைய உடைச்சு விடுவேன். உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா மரியாதை? அடிங். டேய் முரளி, பொம்பளை புள்ள மேல கை வச்சா ஊர்ல நம்மள தானே கேவலமா பேசுவாங்க. யாரு பொம்பளை புள்ள? நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. எங்க உன் பையனை வர சொல்ல, இதே இடத்துல அடிச்சு அவன் மூஞ்சி உடைக்கிறனா இல்லையா பாரு. பா, அவ அவ்வளவு பேசிட்டு இருக்கா, என்னைய தடுத்துட்டு இருக்கீங்க? பின்ன ஏடா, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா. நம்ம சண்டை போட்டா கூட நமக்கு மேல இருக்கவங்க கூட சண்டை போடணும்.
இதெல்லாம் ஒரு ஆளு. ஏடா இந்த மாதிரி நண்டு சிண்டு கூட எல்லாம் சண்டை போட முடியுமாடா? அப்ப அவ என்ன வேணா பேசுவா, நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏடா இதெல்லாம் அடிச்சு நசுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் போதாதே. அடிச்சிருவியா? எங்க அடி பாக்கலாம், அடி அடி. கோவ வந்ததுன்னு வச்சுக்க, நானே அடிச்சு மூஞ்சு குஞ்செல்லாம் ஒட்டச்சு விட்டுருவேன் பாத்துக்க. அடிக்கதானே சொல்றேன், அடி வா. மேல கை வச்சு பாரு, அப்ப தெரியும் இந்த ராகணி யாருன்னு. இடுப்பெலும்பெல்லாம் உடைச்சிருவேன். ஐயோப்பா, அவ பேசல என்னால தாங்க முடியலப்பா. லைட்டா ஒரு காட்டு கட்டாதான் அவெல்லாம் அடங்குவா. டே முரளி சுமாரு, துணைகள் அமைதியாரு. இவ்வளவுதான் உங்க வீரமா? நீங்க நிஜமான ஆம்பளையா இருந்தா என் கூட சண்டைக்கு வாங்க, நானும் போலீஸ்காரி தான். பாரு, உன் வீட்டுல வேற யாராவது ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா களத்துல வந்து மோத சொல்லு. முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் எங்க வீட்டுல இருக்க ஆம்பளைங்களுக்கு பதில் சொல்லு. ஹே சும்மா இரு. நீ சும்மா இருக்கா? நீ நிஜமான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட மோது. இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. உண்மையிலே நீ தைரியமான ஆளா இருந்தா என் பையனோட களத்துல இறங்கடி பாக்கலாம். ஐயோப்பா, கொசு அடிக்கிறதுக்கெல்லாம் களத்துல இறங்கினா எனக்கு தான் பசியும். அப்புறம் இந்த ஊரே எனக்கு கேவலமா பேசும்ல. இப்பவும் சொல்றேன், ஒரே அற அடிக்கிற அடிக்கல காது பிஞ்சு தனியா விழுந்துரும். நீ இவ்ளோ பேசுறியே, உண்மையாவே நீ தைரியமான ஆளா இருந்தா ஆம்பளையா இருந்தா நாளைக்கு என் கூட களத்துல கம்பு சண்டைக்கு வாடா. டே இப்ப சவால் விடுறா, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நாளைக்கு களத்துல வந்து என்ன ஜெயிச்சு காட்டுறான். நான் வெயிட் பண்றேன், என் கூட கம்பு சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டுறா பாக்கலாம். இந்த குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக நாளை காலையில தன்னந்தனி போனா களை இறங்க போறேன். உன்னை